ரொம்ப நாஸ்டால்ஜிக்காக இருக்குது எனக்கு. ஏன்னா ரொம்ப சின்ன வயசில் நிறைய சாமி படங்கள்லாம் நம்ம பார்த்து வளர்ந்த ஞாபகம் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி அந்த ட்ரெண்ட் திருப்பியும் வருதுன்ட்டு. ஏன்னா ரீசெண்ட் டேஸில் ரொம்ப வருஷங்களாகவே அந்த மாதிரியான படங்கள் வரதில்லை. ஸோ அதுக்கு ஒரு ரீலான்ச் மாதிரி இருக்குது. ஐயப்பன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், ப்ரொடியூசர் டீம் எல்லாருக்குமே, அண்ட் லீட் விஜய் சார் அவங்க, காயத்ரி அவங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். மியூசிக் ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி இல்லை, முன்னாடி கேட்டுட்டேன். மியூசிக்கும் மியூசிக் சவுண்ட் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் விஷுவல் சொல்கிற சினிமாடோகிராஃபி ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ பட்ஜெட்டும் சொன்னாங்க, அந்த பட்ஜெட்டுக்குள்ளே இதை க்ராக் பண்ணியிருக்காங்கன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. ஸோ பெரிய ஃப்யூச்சர் உங்களுக்குலாம் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் அகெயின் ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கடவுள் ஐயப்பன். ஸோ அது அவர் அந்த ரிலீஜன்லாம் தாண்டி ஒரு காடை நம்ம பார்க்குறவர். ஸோ அவர் உங்கள் கூட இருப்பாங்கன்னு வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ ரொம்ப ஷார்ட்டாக முடிக்க சொன்னதுனால நிறைய பேசலாம் படத்தை பற்றி, ரிலீஸ்க்கு அப்புறம் பேசுகிறேன். தேங்க்யூ. நன்றி சார். வள்ளுவரை போல, இருவரையில் உலக இழந்த வள்ளுவரை போல மிக அருமையாக முடித்து விட்டார். நன்றி. அடுத்ததாக இயக்குனர் மோஷம் அப்படின்னு சொல்லி அங்கேதான் அப்படிதான் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணோம். ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் போராடி இருக்கோம். ஒரு வீட்டில் கூட ஒரு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அந்த அளவுக்கு நாங்கள் போராடினோம். இதில் ஒரு சீனில் வந்து நான் ஒவ்வொருத்தவங்களோட கதவுல போய் தட்டி தட்டி கேட்பேன், ஐயோ என்னோட புருஷனை பார்த்தீங்களா, புருஷனை பார்த்தீங்களா அப்படின்னு. அந்த சீன்லாம் அவங்க அலோவ் பண்ண மாட்டோன்ற அளவுக்கு வந்துட்டாங்க. இல்லை இல்லை, அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, இங்கே தொடக்கூடாது, அங்கே தொடக்கூடாதுன்ற மாதிரி மஞ்சள்லாம் தெளிச்சு விட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சூப்பரான ஒரு என்ட்ரி என்னோட ஸ்பீச்சுக்கு நடுவில் சார்லி சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் வந்தப்ப எனக்கு கைத்தட்டல் விழுந்தது. ஸோ அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும். வாங்க. சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப பெரிய ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்னா அப்படி இருக்கும். அவர் வந்தார்னா உணர்வு பூர்வமான நடிப்பும் போல அந்த திரையில் அப்படி